எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்திய சுதந்திர போராட்டத்தில் தமிழ்நாட்டில் இருந்தவங்களோட முக்கிய பங்குகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இதில் பார்க்கலாம். இதில் ரொம்ப முக்கியமாக சொல்லணுன்னா, வேலுத்தம்பி, கட்டபொம்மன், மருது சகோதரர்கள், புலித்தேவர் இவங்களாம் இதில் ரொம்ப முக்கிய பங்காற்றிருக்காங்க. இவங்களோட தேசப்பற்று, தைரியம், சுயமரியாதை, தியாகம் இதெல்லாம் இவங்களோட தனி சிறப்புனே சொல்லலாம். 1806 ஆங்கிலேயர்களோட இராணுவத்தில் இருந்த இந்துக்கள், முஸ்லீம்கள் இவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு சில கட்டுப்பாடுகள் எடுத்துகிட்டு வந்தாங்க. அது என்னென்னா, இந்துக்கள் வந்து பொட்டு வச்சுக்கக்கூடாது, முஸ்லீம்கள் வந்து தாடி மீசை இதெல்லாம் வச்சுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டுப்பாடு எடுத்துகிட்டு வந்தாங்க. இது வந்து அவங்களுக்கு மத்தியில் வந்து ஒரு அதிருப்தியை வந்து ஏற்படுத்துச்சு. அதுக்கு எதிர்விளைவை என்ன ஆச்சுன்னா, அதே வருஷம் வேலூர் கோட்டையில் திப்புவோட மகளோட கல்யாணம் வந்து ஜூலை 9 நடந்துச்சு. அதில் இந்த ஆங்கிலேய வீரர்களும் வந்து கலந்துக்கிட்டாங்க. அப்போது அவங்க அந்த விதித்த அந்த கட்டுப்பாடுகளை மனசில் வச்சுக்கிட்டு அன்றைக்கி நைட்டே அங்கே ஒரு பெரிய கிளர்ச்சி வந்து கிளம்பிச்சு. அதில் ஆங்கிலேய வீரர்கள் வந்து பயங்கரமாக தாக்கப்பட்டாங்க. அதுக்கு அடுத்த நாள் ஜூலை 10 திப்புவோட கொடி வந்து வேலூர் கோட்டையில் ஏற்றினாங்க. திப்புவோட 2வது பையன் பதேக் ஹைதர் அவரை வந்து அரசராகவும் அறிவித்தாங்க. அதுக்கப்புறமா ஆங்கிலேயர்கள் எப்படியோ அந்த கழகத்தை கட்டுப்பாட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. ஸோ இதைத்தான் நம்ம வந்து வேலூர் கழகம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிக்கிறோம். 1852 ஹார்லி, லக்ஷ்மி நரசி செட்டி, சீனிவாச பிள்ளை இவங்கெல்லாம் சேர்ந்து சென்னை சுதேசி சங்கம்னு ஒன்று ஆரம்பித்தாங்க. இந்த சங்கம் ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனிகளோட கொள்கைகளை தீவிரமாக விமர்சனம் செஞ்சது. அதுக்கப்புறமா 1884 வீரராகவச்சாரி, சுப்பிரமணிய ஐயர், அனந்தசார்லு இவங்கெல்லாம் சேர்ந்து சென்னை மகாஜன சபை அப்படின்னு ஒன்று ஆரம்பித்தாங்க. இந்த சென்னை மகாஜன சபை கூட இந்த சென்னை சுதேசி சங்கமும் சேர்ந்து செயல்பட தொடங்குச்சு. இந்த சென்னை மகாஜன சபையோட முதல் தலைவராக ரங்கையா நாயுடுன்றவரை வந்து தேர்ந்தெடுத்தாங்க. 1920 இந்த சென்னை மகாஜன சபை தேசிய காங்கிரஸ் கூட இணைஞ்சு செயல்பட தொடங்குச்சு. 1930 ஏப்ரல் 22 சென்னையில் இந்த சென்னை மகாஜன சபை உப்பு சத்தியாகிரகம் நடத்தினாங்க. இதில் நிறைய பேர் வந்து தாக்கப்பட்டாங்க. அதுக்கப்புறமா ஆங்கிலேய அரசு வந்து காங்கிரஸ் கட்சிக்கு தடை விதிச்சாங்க. அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிற விதமாகவும் மக்கள் மனசில் தேசப்பற்ற தூண்டுற விதமாகவும் இந்த சென்னை மகாஜன சபை நிறைய பொருட்காட்சிகள், கண்காட்சிகள்லாம் அமைச்சு அதில் சுதேசி பொருட்களை மக்களுக்கு காமிச்சாங்க. அடுத்ததா, செக்குழுத்த செம்மல், கப்பலொட்டிய தமிழன் அப்படின்னு அழைக்கப்படுற பாபு சிதம்பரம் பிள்ளை, இவர் செப்டம்பர் 5 1872 ஒட்டப்பிடாரம் அப்படின்ற இடத்துல பிறந்தார். திருநெல்வேலியில் வழக்கறிஞராக இவரோட வாழ்க்கையை தொடங்கினார். வியாபார சங்கம், தொழிலாளர் அமைப்பு இந்த மாதிரி நிறைய விஷயத்தை இவர் வந்து ஊக்குவிச்சார். தூத்துக்குடியில் சுதேசி கூட்டுறவு அங்காடி, நெசவாளிகள் சங்கம் இந்த மாதிரி நிறைய ஆரம்பித்து வச்சார். தூத்துக்குடியில் சுதேசி கப்பல் நிறுவனத்தையும் ஆரம்பித்து வச்சார். தூத்துக்குடி, கொழும்பு இதுக்கிடையில் கப்பல் போக்குவரத்தையும் இவர் தொடங்கி வச்சார். 1905 நடந்த வங்காள பிரிவினை இவரை வந்து அரசியலில் ஈடுபடுறதுக்கு காரணமாக இருந்தது. தூத்துக்குடியில் இருந்த பவள ஆலை வேலை நிறுத்த போராட்டத்தில் இவர் கலந்துக்கிட்டார். அதோட விளைவாக என்ன ஆச்சுன்னா, அங்கே வேலை செஞ்ச அந்த தொழிலாளர்களோட வேலை நேரம் குறைக்கப்பட்டு அவங்களோட சம்பளம் அதிகரித்தது. 1907 சூரத்தில் நடந்த காங்கிரஸ் மாநாட்டில் இவரும் கலந்துக்கிட்டார். அந்த மாநாட்டில் மிதவாதிகள், தீவிரவாதிகள் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாக பிரிஞ்சாங்க. அதில் பாலகங்காதர திலகருக்கு இவர் ஆதரவு தெரிவித்தார். அதுக்கப்புறமா தமிழகத்தில் காங்கிரஸோட கொள்கைகளை தீவிரமாக பரப்பினார். இவர் மேலே தேச துரோக வழக்கெல்லாம் போட்டு இவரை சிறையில் அடைச்சாங்க. கிட்டத்தட்ட 40 சிறையிலே இருந்தார். இவரோட வலது கால் வந்து சங்கிலியால் கட்டப்பட்டு மாடு போல் சிறையில் செக்கெடுக்க வச்சாங்க. அதனால தான் நம்ம இவரை செக்கெடுத்த செம்மல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். அடுத்து நம்ம யாரை பார்க்க போகிறோம்னா, சுப்பிரமணிய சிவா. இவர் 1884 அக்டோபர் 4 திண்டுக்கல் மாவட்டத்தில் மத்தலகுண்டு அப்படின்ற இடத்துல பிறந்தார். இவர் ஒரு சுதந்திர போராட்ட வீரர் மட்டும் இல்லாமல் இவர் ஒரு எழுத்தாளரும் கூட. இவரோட நடவடிக்கைகள் ஆங்கிலேயர்களை எதிர்க்கிற விதமாக இருந்ததுனால இவரை 1908 1922 இதுக்கு இடைப்பட்ட காலத்தில் நிறைய முறை சிறைக்கு போயிட்டு வந்திருக்காரு. இவர் சிறையில் இருந்தப்போ இவர் தொழுநோயால் பாதிக்கப்பட்டார். அதனால் இவரை சேலம் சிறைக்கு மாற்றினாங்க. இவரை காரணமாக வச்சு தொழுநோயாளிகள் ட்ரெயினில் பயணம் செய்யக்கூடாதுன்னு ஒரு சட்டத்தை எடுத்துகிட்டு வந்தாங்க. அதனால் இவர் நிறைய இடத்துக்கு நடந்தே பயணம் செஞ்சுருக்காரு. அந்த தொழுநோயோட தீவிரத்தினால 1925 ஜூலை 23 இறந்துட்டார். அடுத்து நம்ம யாரை பார்க்க போகிறோன்னா, நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச சுப்பிரமணிய பாரதியார். இவர் திருநெல்வேலி மாவட்டத்தில் எட்டைபுரம்ன்ற ஊரில் 1882 டிசம்பர் 11 பிறந்தார். இவர் 1904 தமிழ் ஆசிரியராக இவரோட வாழ்க்கையை மதுரையில் தொடங்கினார். அதுக்கப்புறமா சுதேசமித்திரன் பத்திரிகையில் உதவி ஆசிரியராக வேலை செஞ்சார். 1907 சூரத்தில் நடந்த காங்கிரஸ் மாநாட்டில் இவரும் கலந்துக்கிட்டார். அதில் பாலகங்காதர திலகர் அப்புறம் அரவிந்த கோஷ் இவங்களுக்கு ஆதரவு தெரிவித்தார். அதே வருஷம் இந்தியா என்ற தமிழ் பத்திரிகைக்கு ஆசிரியராக வேலை செஞ்சார். பால பாரதம் அப்படின்ற ஆங்கில பத்திரிகையும் வெளியிட்டார். இவரோட வந்தே மாதரம், அச்சமில்லை அச்சமில்லை, எந்தையும் தாயும், ஜெயபாரதம் இந்த மாதிரி வந்து இவரோட பாடல்கள்லாம் மக்களோட மனசில் தேசப்பற்ற வளர்க்கறதுக்காக
எல்லாருக்கும் அச்சிடப்பட்டு இலவசமாக வழங்கப்பட்டுச்சு. 1908 வாவு சிதம்பரனார் அவருக்கு எதிராக ஆங்கில அரசு வந்து தொடர்ந்த வழக்குக்கு வாவு சிதம்பரனாருக்கு ஆதரவாக இவர் சாட்சி சொன்னதுனால இவரை கைது செய்யறதுக்கு ஆணை பிறப்பிச்சாங்க. இவர் அதுலேருந்து தப்பிக்கிறதுக்காக அப்போ பிரெஞ்சு கட்டுப்பாட்டில் இருந்த புதுவைக்கு தப்பிச்சு போயிட்டாரு. அங்கே போயிட்டு தினசரி, வார இதழ், மாத இதழ் இந்த மாதிரி பத்திரிகைகளில் வேலை செஞ்சுட்டு இருந்தார். ஆங்கில அரசு இவரோட படைப்புகளை 1909 தடை செஞ்சாங்க. முதல் உலக போர் முடிஞ்சதுக்கு அப்புறமா திரும்பவும் கடலூருக்கு வந்தார். அப்போ இவரை கைது செஞ்சு 3 சிறையில் வச்சிருந்தாங்க. திரும்பவும் சென்னையில இருந்த சுதேசமித்திரன் பத்திரிகையில ஆசிரியரா வேலை செஞ்சாரு. ஒரு யானை இவரை மிதிச்சதுனால இவரோட உடல்நலம் ரொம்ப பாதிக்கப்பட்டுச்சு. அதனால 1921 செப்டம்பர் 11 இவர் இறந்துட்டாரு. இவர் இறந்து கிட்டத்தட்ட 90 மேல ஆகுது. ஆனால் இந்தியாவோட ஒற்றுமைக்கு இவர் ஒரு சின்னமாக இன்னும் வாழ்ந்துகிட்டு தான் இருக்காரு. அடுத்து நம்ம யாரை பார்க்க போகிறோன்னா வாஞ்சிநாதன். இவர் 1886 செங்கோட்டையில் பிறந்தார். திருவிதாங்கூர் சமஸ்தானத்தில் வேலை செஞ்சுட்டு இருந்தார். அந்த டைமில் காங்கிரஸோட செயல்பாடுகள்லாம் வந்து பிரிட்டிஷ் அரசாங்கத்தை ரொம்ப அச்சுறுத்துற விதமாக இருந்துச்சு. அதனால் திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியாளராக இருந்த ராபர்ட் வில்லியம் ஆஷ் அப்படின்றவரை வந்து 4 பகிரங்கமாக சுட்டு கொண்டார். அதுக்கு பழித்திக்கிற விதமாக 1911 ஜூன் 17 வாஞ்சிநாதன் மணியாச்சி புகைவண்டி நிலையத்துக்கு போய் அந்த மாவட்ட ஆட்சியர் ஆஷன்றவரை சுட்டு கொண்டுட்டு தன்னையும் சுட்டுக்கிட்டு தற்கொலை செஞ்சுக்கிட்டாரு. அவர் இறந்ததுக்கு அப்புறமா அவரோட சட்டை பையில ஒரு கடிதம் இருந்துச்சு. அதில் என்ன இருந்துச்சுன்னா, ஆட்சியர் ஆஷின் கொலை சென்னை வரும் அரசர் 5 கொலை செய்வதற்கான ஒத்திகையே ஆகும் அப்படின்னு எழுதியிருந்தது. வெறும் 25 வயசுலேயே இவர் நாட்டுக்காக உயிரை விட்டார். அடுத்து நம்ம யாரை பார்க்க போகிறோம்னா கொடிக்காத குமரன் அழைக்கப்படுற திருப்பூர் குமரன். இவர் ஈரோடு மாவட்டத்தில் சென்னிமலைன்ற இடத்துல 1904 அக்டோபர் 4 பிறந்தார். சின்ன வயசுலேயே சுதந்திரத்துக்காக நிறைய போராடியிருக்காரு. 1932 ஜனவரி 11 தேசிய கொடிக்கு எதிராக நடந்த கிளர்ச்சியில் ஈடுபட்டப்போ காவலர்கள் இவரை அடித்ததுனால உயிரிழந்தார். இவர் சாகர டைம்லேயும் அவர் கையில் இருந்த கொடியை பிடிச்சிக்கிட்டே தான் இறந்தார். அதனால தான் இவரை கொடிக்காத குமரன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அழைக்கிறாங்க. இவரை சிறப்பிக்கிற விதமாக திருப்பூர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் இருக்கிற பூங்காவில் இவரோட சிலையை வச்சுருக்காங்க. அடுத்து யாரை பற்றி பார்க்க போகிறோன்னா காமராஜரோட அரசியல் குருன்னு சொல்லப்படுற சத்யமூர்த்தி. இவர் 1887 ஆகஸ்ட் 19 சென்னையில் திருமயம் அப்படின்ற இடத்துல பிறந்தார். இவரோட வாழ்க்கையை ஒரு வழக்கறிஞராக ஆரம்பித்தார். சின்ன வயசுலேயே அரசியல்லாம் ஈடுபட்டு தேசிய காங்கிரஸில் ஒரு முக்கிய தலைவராக இருந்தார். 1919 மாண்டேகு செமஸ் போர்டு சீர்திருத்தம் மற்றும் ரவுலட் சட்டம் இதெல்லாம் எதிர்க்கிறதுக்காக ஒரு கூட்டுக்குழு அமைச்சாங்க. அதில் இவரும் ஒரு உறுப்பினராக இருந்தார். 1930 ராஜகோபாலாச்சாரியார் அவருக்கு அப்புறமா சத்யமூர்த்தி இவரை தான் அகில இந்திய காங்கிரஸ் தமிழ்நாட்டு பிரிவோட தலைவராக நியமித்தார். 1939 இவர் சென்னையோட மேயராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அந்த டைமில் சென்னையில் குடிநீர் பஞ்சம் அதிகமாக இருந்துச்சு. அதை தடுக்கிறதுக்காக சென்னைக்கு மேற்கு பகுதியில் கிட்டத்தட்ட 50 தொலைவில் பூண்டின்ற இடத்துல ஒரு குடிநீர் தேக்கம் கட்டுறதுக்கான ஏற்பாடுகளை செஞ்சார். பின்னால் அந்த குடிநீர் தேக்கத்தை காமராஜர் தான் வந்து திறந்து வச்சார். அவரோட நினைவாக அந்த குடிநீர் தேக்கத்துக்கு சத்யமூர்த்தி சாகர் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சாங்க. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைமையகத்துக்கும் சத்யமூர்த்தி பவன் இவரோட பேரை வச்சாங்க. இவர் சுதேசி இயக்கம், வெள்ளையனே வெளியேறி இயக்கம் இந்தமாரி நிறைய போராட்டங்களை கலந்துக்கிட்டு நிறைய முறை சிறைக்கு போயிட்டு வந்திருக்காரு. இவர் விடுதலைக்காகவும் மக்களோட நலனுக்காகவும் இவரோட வாழ்க்கையை அர்ப்பணிச்சதா சொல்கிறாங்க. இவர் அரசியல்வாதிகளில் ஒரு சிறந்த மனிதர்னு சொல்கிறாங்க. இவர் 1943 மார்ச் 28 இறந்துட்டார். அடுத்து நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா ராஜாஜின்னு அழைக்கப்படுற ராஜகோபாலாச்சாரி. இவர் 1878 டிசம்பர் 10 தொரப்பள்ளி அப்படின்ற ஒரு கிராமத்தில் பிறந்தார். சேலத்தில் ஒரு வழக்கறிஞராக அவரோட வாழ்க்கையை ஆரம்பித்தார். அதுக்கப்புறமா இந்திய தேசிய காங்கிரஸில் ஒரு உறுப்பினராக இணைஞ்சிக்கிட்டார். 1907 சூரத்தில் நடந்த காங்கிரஸ் மாநாட்டில் இவரும் கலந்துக்கிட்டார். இவர் காந்தியோட ஒரு தீவிர ஆதரவாளர். 1930 வேதாராணியம் சத்தியாகிரகத்தை தலைமையேற்று நடத்தினார். 1937 நடந்த மாநில தேர்தலில் போட்டியிட்டு சென்னை மாகாணத்தோட முதலமைச்சராக பதவியேற்றுக்கிட்டார். இவரோட ஆட்சி காலத்தில் மதுவிலக்கை எடுத்துட்டு வந்தார். ஆதி திராவிடர் அப்புறம் தாழ்த்தப்பட்ட மக்கள் இவங்களோட வாழ்க்கையை மேம்படுத்துறதுக்காக நிறைய சட்டங்களை எடுத்துட்டு வந்தார். ஹிந்தி மொழியை கட்டாய பாடமாக எடுத்துட்டு வந்தார். அதுக்கு நிறைய எதிர்ப்பு கிளம்பிச்சு. பெரியார் ஈவே ராமசாமி அவர் தலைமையேற்று நடத்தின ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் ரொம்ப தீவிரமடைஞ்சது. அந்த சமயத்தில் 2 அப்போ ஆங்கில அரசு இந்திய தலைவர்கள் யாருக்கிட்டையுமே கலந்து ஆலோசிக்காமல் இந்தியாவை அதில் ஈடுபடுத்தினதை கண்டிச்சு 1939 அவரோட முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செஞ்சார். அதுக்கப்புறமா இந்தியா சுதந்திரம் அடைஞ்சது. சுதந்திர இந்தியாவோட முதல் இந்திய கவர்னர் ஜெனரலாக பொறுப்பேற்றுக்கிட்டார். திரும்பவும் 1952 முதலமைச்சரானார். அப்போது குலக்கல்வி திட்டத்தை தமிழகத்தில் அறிமுகப்படுத்தினார். அதுக்கு காமராஜர், பெரியார் இவங்கெல்லாம் வந்து கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்தாங்க. இதனால் ராஜாஜி அவரோட முதலமைச்சர் பதவியை திரும்பவும் 1954 ராஜினாமா செஞ்சார். அதுக்கப்புறமா காங்கிரஸ்லேருந்தும் வெளியே வந்துட்டார். வெளியே வந்துட்டு சுதந்திர கட்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்சியை தொடங்கினார். இளம் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பத்திரிகையும் நடத்திட்டு வந்தார். ராமாயணத்துக்கு
சக்கரவர்த்தி திருமகன் அப்படின்னும் மகாபாரதத்துக்கு வியாசர் விருந்து அப்படின்னும் உரைநடைகள்லாம் எழுதியிருக்காரு. பகவத்கீதைக்கும் இவர் உரை எழுதியிருக்காரு. 1955 வருஷம் இவருக்கு இந்தியாவோட உயரிய விருதான பாரத ரத்னா கொடுத்தாங்க. இவர் December 25, 1972 வருஷம் இறந்துட்டார். இவர் அரசியல் இருக்கும்போது நிறைய அரசியல் தந்திரங்கள் பண்ணதுனால இவரை ஒரு சாணக்கியர்னு சொல்கிறாங்க. அடுத்து நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா, கர்ம வீரர், பெருந்தலைவர், படிக்காத மேதை அப்படின்னு மக்களால் அன்போடு அழைக்கப்படுற காமராஜர். இவர் விருதுப்பட்டி அப்படின்னு அழைக்கப்படுற விருதுநகரில் 1903 வருஷம் July 15 பிறந்தார். தமிழ்நாட்டில் விடுதலைக்காக போராடின வீரர்களில் சிறந்து விளங்கியவர்களில் இவரும் ஒருத்தர். 1924 நடந்த வைக்கம் சத்தியாகிரக போராட்டத்தில் கலந்துக்கிட்டது மூலமாக சுதந்திர போராட்ட இயக்கத்தில் இவரை தன்னை ஈடுபடுத்திக்கிட்டாரு. 1929 காங்கிரஸ் கட்சியோட முழு நேர உறுப்பினராக பதவி ஏற்றுக்கிட்டாரு. 1930 வருஷம் காந்தியடிகளோட சட்ட மறுப்பு இயக்கத்தை தொடங்கினப்போ தமிழகத்தில் ராஜாஜி கூட சேர்ந்து வேதாரண்ய உப்பு சத்தியாகிரக போராட்டத்தை மேற்கொண்டார். அதனால் கைது செய்யப்பட்டு அலிப்பூர் சிறையில் 2 வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறமா காந்தியோட காந்தி இர்வின் ஒப்பந்தத்தின்படி இவரை விடுவிச்சாங்க. 1940 வருஷம் அவரோட சத்தியாகிரக போராட்ட திட்டங்களுக்கு அனுமதி வாங்கறதுக்காக காந்தியை பார்க்க பாரதா பயணமானார். ஆனால் பாதியிலே அவரை கைது செஞ்சு வேலூர் சிறையில் அடைச்சிட்டாங்க. அதுக்கப்புறமா 1942 வருஷம் வெள்ளையினே வெளியேறிய இயக்கத்தில் கலந்துக்கிட்டாரு. அப்பவும் கைது செஞ்சு இவரை அமராவதி சிறையில் 3 அடைச்சிட்டாங்க. 1947 வருஷம் இந்தியா சுதந்திரம் அடைஞ்சப்போ இவரோட அரசியல் குருன்னு சொல்லப்படுற சத்தியமூர்த்தி வீட்டில் கொடியேற்றி அதை கொண்டாடினார். காமராஜர் தமிழ்நாட்டோட 9 முதலமைச்சராக இருந்திருக்காரு. இவரோட ஆட்சியில் தான் மதிய உணவு திட்டம் எடுத்துகிட்டு வந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய ஸ்கூல்களை வந்து இவர் திறந்து வச்சார். வேளாண்மையை மேம்படுத்துறது, புதிய தொழிற்சாலைகளை வந்து உருவாக்குறது, அணை கட்டுறது, கால்வாய்கள்லாம் வெட்டுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பண்ணியிருக்காரு. தேசிய அரசியலில் இவர் ஒரு முக்கிய பங்கு வகிச்சிருக்காரு. அதனாலேயே இவரை அரசை உருவாக்குபவர், அதாவது கிங் மேக்கர் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவாங்க. 1964 லால் பகதூர் சாஸ்திரியை இந்திய பிரதமராக ஆக்குனதில் இவருக்கு முக்கிய பங்கு இருக்குது. அவரோட மறைவுக்கு அப்புறமா இந்திரா காந்தியை 1966 இந்திய பிரதமராக ஆக்குனதுலையும் இவருக்கு முக்கிய பங்கு இருக்குது. அதுக்கப்புறமா காமராஜர் திட்டம் அந்த திட்டத்தின்படி கட்சி பணிக்காக அவரோட பதவியை ராஜினாமா செஞ்சார். அதுக்கப்புறமா 1975 October 2 இவர் காலமானார். இந்த மாதிரி இந்திய சுதந்திரத்துக்காக தமிழ்நாட்டிலேருந்து நிறைய பேர் வந்து போராடியிருக்காங்க. அவங்க நினச்சிருந்தா நமக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு சும்மா கூட இருந்திருக்கலாம். ஆனால் பின்னாடி வரவங்க சுதந்திரமாக இருக்கணும் அப்படின்றதுக்காக அவங்களோட வாழ்க்கையை அர்ப்பணித்து போராடியிருக்காங்க. அவங்களோட போராட்டத்தை நம்ம பாராட்டலனாலும் சரி யாரும் குறைவாக நினைக்கக்கூடாது. தேங்க்யூ.